Good morning students, welcome to 8th Standard Mathematics. Today's topic, exercise 4.2. Dear students, last class la exercise 4.2 la fill in the blanks paathirundhom. Innikku second sum la irundhu paakalam. If selling an article for 820 rupees causes 10% loss on the selling price, then find its cost price. அதாவது ஒரு பொருளை நம்ம 820 ருபீஸுக்கு செல் பண்றோம். அப்படி செல் பண்ணும் பொழுது அதனுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10% லாஸா இருக்கு. ஸோ அப்படி லாஸா இருக்கும் பொழுது அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் 820 ருபீஸ், லாஸ் 10%. ஸோ அப்ப செல்லிங் ப்ரைஸும் லாஸ் பர்சன்டேஜும் கொடுத்துருந்தா நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 100 / 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 100 இருக்கு, டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ்க்கு பதிலாக 10 நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ லாஸ் பர்சன்டேஜ் 10 இருக்கு, மைனஸ் 10 இன்ட்டு செல்லிங் ப்ரைஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 820. இப்போ இந்த 100 / 100 10 மைனஸ் பண்ணீங்கன்னா 90 கிடைக்கும். ஸோ இன்ட்டு 820. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், 0-க்கும் 0-க்கும் கேன்சல் ஆயிரும். அடுத்து 9-க்கும் 82-க்கும் கேன்சல் பண்ணலாம். 1 9 9 9 9 81, பேலன்ஸ் 1 இருக்கு. ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாம், 10 இருக்கும். ஸோ 1 9 9, அகெயின் வந்து பேலன்ஸ் 1 இருக்கு. ஸோ 0 ஆட் பண்ணிக்கலாம், 10. ஸோ 1 9 9. ஸோ இது போல போயிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு 2 டெசிமலோட இதை நிறுத்திக்கலாம், 2 டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்டோட இந்த ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ மல்டிப்ளை பண்றோம், 9.11 இன்ட்டு 100. நமக்கு முன்னாடியே தெரியும் 100 மல்டிப்ளை பண்ணும் பொழுது இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து 2+ மூவ் ஆகும் ரைட் சைடு. இப்படி மூவ் ஆச்சுன்னா நமக்கு 911 கிடைக்கும். அப்ப காஸ்ட் ப்ரைஸ் வந்து 911 ருபீஸ். அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரைஸ் வந்து 820 இருக்கும் பொழுது அதனுடைய லாஸ்ட் 10% இருந்துச்சுன்னா அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு 911 ருபீஸ் இருக்கும். தேர்ட் சம், இஃப் த ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஆன் செல்லிங் அன் ஆர்டிக்கல் ஃபார் 810 ருபீஸ் இஸ் த சேம் அஸ் லாஸ் ஆன் செல்லிங் இட் ஃபார் 530 ருபீஸ், தென் ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கல். அதாவது ஒரு பொருளை 810 ருபீஸுக்கு செல் பண்றோம், அப்போ அப்படி செல் பண்ணும் பொழுது அது நமக்கு கிடைக்கிற அந்த லாபமும், அதே சமயம் 530 ருபீஸுக்கு அதை செல் பண்ணும் பொழுது அதுக்கு அதனால கிடைக்கிற அந்த நட்டமும் அந்த லாஸும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து சேமா இருக்கு, ஈக்குவலா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதை ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லெட் த காஸ்ட் ப்ரைஸ் பி எக்ஸ், அந்த காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியாது, அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இங்க வந்து 810 ருபீஸுக்கு செல் பண்ணும்பொழுது தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 810 - x, இதை ஈக்குவேஷன் 1 கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து என்ன செய்ய போறோம், இதே பொருளை நம்ம 530 ருபீஸுக்கு செல் பண்றோம். அப்படி நம்ம செல் பண்ணும்போது நமக்கு லாஸ் கிடைக்குது. அப்போ லாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா, லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் வந்து ரெண்டுக்குமே சேம் தான், எக்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஆனா இங்க செல்லிங் ப்ரைஸ் வந்து 530 ருபீஸ் எடுத்துக்கிறோம். இங்க இந்த ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். ஒரே பொருளை தான் 810 ருபீஸ்க்கு நம்ம செல் பண்ணும் பொழுது ப்ராஃபிட் கிடைக்குது, அதே பொருளை 530 ருபீஸ்க்கு நம்ம செல் பண்ணோம்னா லாஸ் கிடைக்குது. அந்த கிடைக்கிற ப்ராஃபிட்டும் இந்த 810க்கு நம்ம செல் பண்ணும் போது கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டும் 530 ருபீஸ்க்கு செல் பண்ணும் போது அந்த கிடைக்கிற அந்த லாஸும் ஈக்குவலா இருக்கு. அப்படி ஈக்குவலா இருந்தா அதனுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றது தான் நமக்கு இப்ப சம்மு. இப்ப உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அடுத்தது இந்த சம்மு பாத்தீங்கன்னா
இந்த சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த டூ ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்போ 1 and 2 வந்து ஈக்குவல். அப்போ இந்த எப்படி எழுதலாம், 810 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 530. இந்த நம்பர்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்படி கொண்டு வரும்பொழுது இந்த நம்பர் வந்து பிளஸ்ஸாக மாறிடும். ஸோ பிளஸ் 530 ஆயிரும் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்கு, இந்த எக்ஸை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுடலாம், பிளஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 2x வந்துடும். இப்போ 810 530 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 1340 கிடைக்கும். நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இந்த எக்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் இந்த வேல்யூவை ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம எழுதியிருக்கிறோம். ஸோ அப்படி எழுதிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு 2-ஐ ரைட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு போகிறோம், அதுக்கு டினாமினேட்டருக்கு போயிடும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 1 2 ஜா 2, 6 2 ஜா 12, பேலன்ஸ் 1 இருக்கு, 7 2 ஜா 14, 0 1 இருக்கு. ஸோ 0 ஆட் பண்ணிக்கலாம், 670. இப்போ எக்ஸோட வேல்யூ 670. எக்ஸ்ன்றது இங்கே காஸ்ட் ப்ரைஸ், தேர்ஃபோர் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 670 ருபீஸ். ஃபோர்த் சம், இஃப் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் இஸ் த சேம் அஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர்ஸ் தென் ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அதாவது 10 ரூலர்ஸோட செல்லிங் ப்ரைஸும் அதே சமயம் 15 ரூலர்ஸோட காஸ்ட் ப்ரைஸும் சேமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ரெண்டுமே சேம். இப்போ இதனுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜை ஃபைண்ட் அவுட் பண்ணும், ப்ராஃபிட் பர்சன்டேஜை நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லெட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர் பி எக்ஸ், ஒரு ரூலரோட காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர்ஸ் வந்து அப்போ நமக்கு 15x கிடைக்கும், 15x. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 15 ரூலர்ஸ்னு சம்மிலே கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸும் நமக்கு 15x தான் வரும். இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 15x. அப்போ செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 10 ரூலர்ஸ் வந்து 15x, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 1 ரூலர் இஸ் ஈக்குவல் டு 15x டிவைடட் பை 10. இப்போ ஒரு ரூலரை கால்குலேட் பண்றதுக்கு அதனோட செல்லிங் ப்ரைஸை நம்ம டிவைடட் பை 10 போடணும். ஸோ ப்ராஃபிட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். நம்ம இப்போ அடுத்தது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராஃபிட் எவ்வளவு அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே செல்லிங் ப்ரைஸ் வந்து 15x டிவைடட் பை 10, காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ், ஸோ மைனஸ் எக்ஸ். காஸ்ட் ப்ரைஸ் இங்கே மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், ஸோ மைனஸ் எக்ஸ் வந்துடும். அடுத்தது கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், 1 × 15x, 15x, 10 அடுத்து மைனஸ் 10 × x, 10x டிவைடட் பை 10 × 1, 10 வந்துடும். ஸோ 15x 10x மைனஸ் பண்ணால் நமக்கு 5x. ஸோ 5x டிவைடட் பை 10. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. ப்ராஃபிட்டோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம், 5x டிவைடட் பை 10. ஸோ 5x டிவைடட் பை 10, காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ஹோல் டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 100. இப்போ இதை ரெண்டையும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 5x டிவைடட் பை 10, இந்த டினாமினேட்டரில் வந்து எக்ஸ் பை 1 இருக்கும். ஸோ அதனுடைய ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்கன்னா 1/x வரும். ஸோ இன்ட்டு 1/x. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5x × 1, 5x, 10 × x, 10x வந்துடும். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம், எக்ஸுக்கும் கேன்சல் பண்ணிடலாம். இது 0 இருக்கு, இங்கே ஒரு 0 இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 5 × 10 இருக்கு. ஸோ 5 × 10, 50. ஸோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 50%. இப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 50%. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.